சனிக்கிழமை காலை டிஃபன் அடை, அதுக்கு ராத்திரியே நான் ஒரு டம்ளர் புழுங்கலரிசி. இந்த வழக்கில் பாதி துவரம் பருப்பு, இதே அளவு கடலை பருப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி 7-8 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி. இது எல்லாத்தையும் நைட்டே ஊற வச்சிட்டேன் நான். காலம்பரை எழுந்திரிச்சு இது மூணுத்தையும் ஒன்றா மிளகாய் இஞ்சி போட்டு நல்லா அரைச்சி உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். உடனேவும் தோசை ஊற்றலாம், அடை ஊற்றலாம். சிலருக்கு புளிக்க வச்சா பிடிக்கும், 2 மணி நேரம் 3 மணி நேரம் புளிச்சா போதும், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15-20 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இந்த அடை மாவில் கலக்கிறேன். அடுத்தது 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், கருவேப்பிலை, பிஞ்சு பரங்கிக்காய் எடுத்திருக்கேன், பரங்கிக்காயை துருவி வச்சுருக்கேன், அதை அடையில் போட்டு ஊற்றினா நல்லாயிருக்கும். சுரக்காயும் துருவி சேர்த்துக்கலாம், முருங்கைக்கீரையும் போட்டுக்கலாம், எது கிடைக்குதோ அதை போட்டுக்கலாம். முத்துனா பழுத்த பரங்கிக்காயாக இருந்தால் நல்லா இருக்காது, இந்த மாதிரி பிஞ்சாக பச்சையாக உள்ளதாக பரங்கிக்காயாக துருவி போடணும். இந்த பரங்கிக்காய் துருவலையும் போட்டுடுறேன். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா ஊற்றிட்டு மிதமான தீயில் 2 பக்கமும் வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா செவஞ்சு மொறு மொறுன்னு வரும், கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். விருப்பப்படுறவங்க நெய் கூட விட்டுக்கலாம். அடுத்த பக்கம் திருப்பி போடலாம். இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டிருக்கேன், அந்த பக்கமும் நல்லா சவக்க ரோஸ்ட் ஆகும். அடை ரெடி ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். அடைக்கி அவியல் வச்சும் சாப்பிட்லாம், இந்த மாதிரி வெண்ணெய் வச்சும் சாப்பிட்லாம். சுக்கு பொடியும் வெல்லமும் கலந்து வச்சுருக்கேன், இதோட சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். டைம் இருக்கிறவங்க அவியல் பண்ணி சாப்பிட்லாம், இல்லாட்டி இந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம். சனிக்கிழமை காலை டிஃபன் அடை ரெடி.